நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். டிஎன் மெடிக்கல் அட்மிஷன் 2022-23 இன்னைக்கு எந்த காணொலியை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போட போறீங்க, சரியா? அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், சரியா? ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் மாணவர்கள், அதாவது விண்ணப்பதாரர்கள் நிரப்ப வேண்டிய விவரங்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை சார் நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், என்னென்னலாம் என்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸும் நான் எடுத்துகிட்டு போகணும், சரியா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இந்த காணொலியை மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? ரைட், பார்க்கலாம். முதல்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட், கண்டிப்பாக உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய பேர், சரியா? வித் இனிஷியலோட உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது, ஆதார் கார்டில் என்ன இருக்குது, என்ன நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டீங்களோ அதே பேர் தாங்க கொடுக்கணும், ரைட்டா? அடுத்தது நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், சரியா? உங்களுடைய பெற்றோருடைய பெயர், அப்பாவோட பேரோ அம்மாவோட பேரோ அல்லது ரெண்டு பேரும், இல்லை சார் நான் கார்டியன்கிட்ட வளர்க்குறேன்னா அவங்களோட கார்டியனுடைய நேம் அவங்க கேட்பாங்க, சரியா? அதுக்கடுத்தது பர்மனண்ட் அட்ரஸ் அல்லது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நான் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸை கேட்பாங்கப்பா, அதாவது தகவல் தெரிவிப்பு கம்யூனிகேஷனுக்கு ஒரு அட்ரஸாக இருக்கலாம், நீங்கள் சொந்த வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், இது ரெண்டுத்துக்குமான முகவரியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பர்மனண்ட் அட்ரஸ் தான் எனக்கு கம்யூனிகேஷன்னா அது அங்கேயே ரெண்டுமே கொடுத்துக்கலாம், சரியா? உங்களுடைய நிரந்தர முகவரி மற்றும் தற்போது இருக்கக்கூடிய முகவரி, இது ரெண்டுத்தையும் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் தயாராக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து டேட் ஆஃப் பர்த்துங்க, சரியா? கரெக்டாக என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது போட்டிங்களோ அது ஆதார் கார்டில் இருக்கதான்னு செக் பண்ணிக்கோங்க, சரியா? நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸாக எடுத்துகிட்டு போங்க. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக, மோஸ்ட்லி பர்த் சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா அங்கேயே சொல்லுவாங்க எது வேணும்னு பார்த்துங்க. அடுத்தது ஜெண்டர் கேட்குறாங்கப்பா, மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா, அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ஓகே. அண்ட் ஆறாவது நேஷ்னாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி, அதாவது நேஷ்னாலிட்டினா நீங்கள் இந்தியனா இந்தியன், நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் பிறந்தீங்களா, சரி அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம கேட்குறாங்க, அல்ல எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது ரிலீஜியன், இந்து அப்படின்றத நம்ம குறிப்பிட வேண்டி வரும், ரிலீஜியனை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி வருது. அதுக்கடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கண்டிப்பாக நான் எஸ்சியில் வரேன், எஸ்டியில் வரேன், எம்பிசியில் வரேன், சரியா, ஓசியில் வரேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம். ஓப்பன் கேட்டகரிக்கு அது எம்பி கொடுக்க மாட்டாங்க, மற்ற கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம். அண்ட் என்ன கேஸ்ட்டு, சரிப்பா? இப்போ நீங்கள் எஸ்சி கேஸ்ட்டு எஸ்சியில் வரீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் என்ன கேஸ்ட் வரீங்க, ஆதி திராவிடரா, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிசினா வன்னியரா, வன்னியகுல சத்திரியாரா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனாங்க, ஏன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யார் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த தேதி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, சரியா? என்ன தேதி, அதாவது யார் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சப் கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க, எம்பிசி எடுத்துகிட்டிங்கன்னா ஜோனல் டெப்டி தாசில்தார் கொடுப்பாங்க, சரியா? அந்த டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டை கையிலே எடுத்துகிட்டு போங்க. அண்ட் இப் பர்சன் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அல்லது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக, சரியா, பர்சனலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டாக, ஓகே, அல்லது முன்னாள் ராவணர் தெரியும் பிள்ளைகளா, அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனாங்க. பத்தாவது அண்ட் பதினொன்றாவது ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கிளாஸ் 6-12 ஆர் ஈக்குவலண்ட், அதாவது நீங்கள் 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை தமிழகத்தில் படிச்சிங்களா, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த மாநிலத்தில் படிச்சிங்க, சரியா? இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 7.5% இருக்குது, அதனால் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. அண்ட் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, மற்ற ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அல்லது ஈக்குவலண்ட், சரியா, ஈக்குவலண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஇயில் படிச்சிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், 8வது வரைக்கும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிச்சிருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது எந்த ஸ்கூலாக இருந்து போட்டோம், அன்எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு கூட 8வதுக்கு அப்புறம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்க வந்து 7.5% கிட்ட வரவங்க தான்,
சரிங்களா. அப்போ அதுக்கான ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் த 7.5% ரிசர்வேஷன் சுட் ப்ரொடியூஸ் த டீடெயில்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஸ்டடிடு ஃப்ரம் 6 to 12. நீங்கள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வருகிறீர்களா, 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்க. எந்த ஊரில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், சரியா. ப்ளஸ் போனஃபைடு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், போனஃபைடை பற்றி ஒரு வீடியோவே நம்ம தனியாகவே போட்டிருக்கோம். யாரெல்லாம் போனஃபைடு வாங்கணும், கரண்ட் இயரில் முடிச்சிருந்தா நோ நீடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக போனஃபைடை வாங்கியிருக்கணும், ரைட்டா. அடுத்தது 12வது பாருங்கள், நீட் ரோல் நம்பர் கம்பல்சரி, நீட் ரோல் நம்பர் கேட்குறாங்க, அண்ட் நீட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் இன் நீட் நான் ஃபஸ்ட் டைமா செகண்ட் டைமா தேர்ட் டைமா அதையும் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி கொண்டு செல்லுங்கள். அடுத்தது 13வது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதாவது என்ன குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் செகண்டரியா அல்லது சிபிஎஸ்இயா அல்லது ஐசிஎஸ்சியா அதை கேட்குறாங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு, எந்த ஸ்கூல் எஜுகேஷன் போர்டில், ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அதை கேட்குறாங்க. அண்ட் குரூப் கோடு, நீங்கள் படிச்சிங்க இல்லையா மேக்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா அந்த கோடு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் ஹையர் செகண்டரி, ஹையர் செகண்டரியில் ஒரே டைமில் பாஸ் பண்ணிங்களா அல்லது ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் பாஸ் பண்ணிங்களா அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இயர் ஆஃப் பாசிங் கிளாஸ் 6 to 12, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் 7.5% இருந்தால் எந்தெந்த வருஷம் எதை எதை பாஸ் பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஈக்குவலண்ட் அண்டு அண்டர் கோயிங் ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டு, சார் இது 12th இது ஈக்குவலண்ட்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், சார் இதுக்கு ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது பொருந்தலைனா இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும். அடுத்தது மார்க்ஸ் டீட்டெயில்ஸுங்க, கண்டிப்பாக மார்க்ஸ் கேட்குறாங்க. மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிற, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, சரியா, இந்த டீட்டெயில்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. ஆர் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, பாட்னி ஜுவாலஜியும் மார்க் என்ன எடுத்திருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் 200 அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கானது நீங்கள் அப்டைன்டு மார்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி வரும், அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் மதர் டங் என்னென்னு கேட்குறாங்கப்பா, தமிழா ஆங்கிலமா இந்தியா அந்த இதுவும் கேட்குறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் பள்ளியில் எந்த மொழியில் படிச்சிங்க, தமிழ் வழியிலையா அல்லது ஆங்கில வழியில் படிச்சிங்களா. அதுக்கப்புறம் பேரண்ட் ஆக்குபேஷன், உங்கள் பெற்றோருடைய தொழில் அரசு அலுவலரா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரா அல்லது லேபரா விவசாயியா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதையும் கேட்டிருக்காங்க. 18வது ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட், உங்கள் அப்பாவுடைய அல்லது உங்கள் பெற்றோருடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஎஸ்டிக்கெலாம் பர் இயருக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கான ஆனுவல் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அண்ட் சிவிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க நேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையா விழுப்புரமா செங்கல்பட்டா, அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், சரியா, நீங்கள் வந்து இப்போ அன்எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, சரியா, நீங்கள் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து போடுவீங்க, அவங்க அதை எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ், நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுங்க எங்கள் வீட்டில், சரியா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டுங்க, அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணோம், இப்போ நம்ம என்ன கொடுத்துருப்பீங்க, இப்போ பாருங்கள் நீங்கள் எதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டி வரணும், இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நீட் ஸ்கோர் கார்டு, சரியா, உங்களுடைய மார்க் ஷீட்டு, இந்த மாதிரியான தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணலாம், அல்லது ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்களா அங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எது எதுலாம் தேவை அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா, ரைட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் இந்த டவுட் இருக்குது, சார் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ சார் நான் யூஸ் பண்ணுறது, சரியா, ஏற்கனவே நான் வந்து ஹால் டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது நீட் அப்ளிகேஷன் போடும்போது யூஸ் பண்ண ஃபோட்டோவா இல்லை புதுசாக எடுத்து போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான கிளியர் எவிடன்ஸை நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விச் வாஸ் அப்லோடட் இன் நீட் யூஜி 2022 எக்ஸாமினேஷன், 2022 எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி அமிச்சிங்களோ அதே ஃபோட்டோ தான் இங்கே யூஸ் பண்ணணும்
ஆன்லைன் அப்லோட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் அதே ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணணும். வேறு ஃபோட்டோ தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. என் ஃபோட்டோ அங்கே கிடக்குது சார், தயவுசெய்து போய் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டாவது என்ன பண்ணுங்கள், அந்த சாஃப்ட் காப்பியை வாங்கி அதே ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கணும். இட் ஷுட் ஆல்சோ பி பேஸ்டட் இன் த அட்டண்டன்ஸ் ஷீட். அதே மாதிரி அதே ஃபோட்டோ ஒரு ஒரு அஞ்சு காப்பி, ஒரு ஆறு காப்பி, ஏழு காப்பி கூட போட்டு வச்சுங்க. ஏன்னா அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கவுன்சிலிங் ஹாலில் அதே ஃபோட்டோ தான் நீங்கள் ஒட்ட வேண்டி வரும், அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷுட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அட் த அலாட்டட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ். நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சிருக்குங்க, எம்பிபிஎஸோ பிடிஎஸோ போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, அந்த காலேஜ் வரைக்கும் அந்த ஃபோட்டோ தான். எனக்கு தெரிஞ்சுங்க, ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க இல்லையா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு, அந்த ஃபோட்டோ ஒரு பத்து காப்பி போட்டு வச்சுக்கோங்க, கலர் ஜெரா கலர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு வச்சுக்கோங்க, ரைட்டா. ஏன்னா நிறைய யூஸ் பார்க்குங்க. நான் எனக்கு கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்குன்னா பத்து காப்பி போட்டு வைக்கிறதுல தப்பே இல்லைங்க, அவ்வளோதாங்க டீட்டெயில்ஸு. சரியா, அப்புறம் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, கரெக்டாக அந்த சைன் சிக்னேச்சருக்கான கேபி எவ்வளோ இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவுடைய கேபி எவ்வளோ இருக்கணும் அதை பார்த்துக்குங்க. அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்குறாங்கப்பா, ஒரு ஒயிட் பேப்பரில் தம்ப் இம்ப்ரெஷனையும் வச்சுட்டு போயிடுங்க, ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு தேவை, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைங்க. ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரிஞ்சிருக்கா? அப்போ இந்த இந்த காணொலியை மற்ற மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காணொலியை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கணும். ப்ளஸ் நீட் தேர்வுக்கு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஆன்லைன் வகுப்புகள், சரியா, ஒரு சில வகுப்புகளை நம்ம ஃப்ரீயாகவே போடுறோம், கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் யூடியூப்பில் போடுறோம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில், டைரெக்டாக கவர்மெண்ட்டே ஒரு சில ஃபெசிலிட்டேஷன் சென்டரை கொடுத்துருக்காங்க, அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களுக்கு விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.